சொல்வதெல்லாம் உண்மை. அறைகளா தீவு போல் அவை இருப்பதா, பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல் தான் அவர் மொழிகளா, மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. வணக்கம். இந்த காலத்தில் இளைஞர்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அது சிட்டியில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கு அப்புறம் நெட்டில் ஒரு சில விஷயங்கள், வாட்ஸ்அப்பு, இதிலெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. எல்லாமே ஈஸியாக கற்றுக்குறாங்க, எல்லாம் சூப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களில் லைஃபையே மேனேஜ் பண்ண தெரியல அவங்களுக்கு, அதுதான் உண்மை. திருமணத்திற்கு முன்பு கணவன் மனைவியாக வாழ்ந்ததால் நிகழ்ந்த விபரீதம். பிரெக்னென்ட் ஆனா என்ன பண்ணிருப்ப? பிரெக்னென்ட் ஆயிட்டு மேடம். சொல்லு, இப்ப நீ காதலிக்கிறியா இல்லையான்னு? இல்ல. இந்த பையனை லவ் பண்ணும்போது அவன் என்ன முறைன்னு உனக்கு தெரியாதா? உங்க பேருமா? கனகவல்லி. எதுக்காக வந்திருக்கீங்கம்மா? லவ் பிரச்சனை. லவ் பிரச்சனைனா? ஏமாத்தினாரா? என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போ? படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டு முடிச்சுட்டு வீட்டில் தான் மேடம். என்ன படிச்சிங்க? நர்சிங் படித்தோம். நர்சிங் முடிச்சிங்க. எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் எனக்கு ரெண்டு அண்ணா, அஞ்சு அக்கா. நீங்கள் கடைசி பொண்ணா? கடைசி. சரி, உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? விவசாயம் தான். யார் இந்த பையன்? இவன் வந்து எங்கள் ஊர் தான் மேடம். டென்த்து படிக்கும் போதில் இருந்து மேடம். அப்போ வீட்டுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் விழுப்புரம் வந்துட்டோம். விழுப்புரம் வந்து செட்டில் ஆகிட்டோம். ரெண்டு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை திட்டினாங்க. அப்புறம் எதனால பிரச்சனை? 10th படிக்கும் போதே லவ் பண்ணக்கூடாது. உண்மை தானே? சரி. அதுக்கப்புறம் தேடி வந்து மொபைலெலாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மூலயமா அங்கே வேலைக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னேன், வீட்டில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் கேட்டான், நீ சென்னைக்கு வரேன்னு சொன்னேன், வரலையா சொல்லி. ஓ, அப்போ இது ஒரு பிளான் தான். அந்த பையன் சென்னையில் இருந்தா? வீட்டில் சொல்லவே இல்லை. எழுதி வச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன், என்ன தேடாதீங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சு. எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இது? போன வருஷம் ஏப்ரல் மாதமாக. சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இருந்த ரூமுக்கு என்ன வந்து இட்டு போனாங்க. ரூமு ஏற்கனவே ரூம் எடுத்து அங்கே தங்கின இருந்த இடத்துக்கு இட்டு போனான். எங்கேருந்து? பஸ் ஸ்டாப்பில் இருந்து. ஸோ அப்போ இடம் உள்ள கூட பார்க்காம தான் நீ எங்கேருந்து கிளம்பி வந்த? எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வருது? யூஸ் பண்ணுறது இல்லையா? சரி சொல்லு, என்ன நடந்துச்சு? அப்போ வந்துட்டோம் மேடம். வந்ததுக்கப்புறம் அங்கவே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த பையனோட இருந்தேன். அதுக்கு யாரெல்லாம் இருந்தீங்க அந்த ரூமில்? நான், அவன், அவன் ஃப்ரெண்டு, ஒரு அண்ணா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம். அவன் காலேஜ் போயிட்டுவான், நான் வேலைக்கு போயிட்டுவேன். வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லை மேடம். ஏன் கல்யாணம் பண்ணல? என் படிப்பு முடிட்டோம், ட்ரைனிங் முடிட்டோம் சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு ஒன்றா இருந்தீங்க சொல்லிட்டு? சரி, என்கிட்ட உண்மையை சொல்லுவியா?
ஒன்றா இருந்தீங்கன்னா எப்படி இருந்தீங்க? அப்படிதான் மேடம் இருந்தோம். கடவுளே, எவ்வளோ நாள் இருந்த அவர் கூட? 8 மாதம். 8 மாதம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தீங்க. ப்ரெக்னென்ட் ஆனால் என்ன பண்ணியிருப்பேன்? ப்ரெக்னென்ட் ஆகிட்டு மேடம். எத்தனை வாட்டி? ஒரு டைம் தான், ஃபர்ஸ்ட் டைம். என்ன பண்ண அதுக்கு? 4 மந்த்து 3 மந்த்து ஆஃபர் டைம். அப்போ பயங்கரமாக எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் நான் ரூமெல்லாம் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். யார் வீட்டுக்கு? என் வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ வீட்டில் தெரியாதா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்? இருக்கானே எதுவுமே தெரியாது. அது வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்களா உன்னை? வீட்டை பொறுத்தளவுக்கு நான் வேலை செய்கிறேன்னு நினச்சேன். அவங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டு தானே மேடம் கிளம்பி வரேன். எவ்வளோ பொண்ணுங்க நிஜமாகவே உண்மையாகவே வேலை செஞ்சு முன்னேறணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சி வராங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் அந்த பெற்றவங்கள்லாம் என்ன நினைப்பாங்க? எங்கேதுமா இவ்வளோ தைரியம் வருது? சரி, அப்புறம் வீட்டுக்கு போனீங்க, அப்புறம்? அங்கே போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இட்டுனு போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு இட்டு வந்து விட்டாங்க. அப்பவும் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரியும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனே யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எனக்கு வாமிட் அதிகமாக வந்து பயங்கரமாக தலை சுத்தலாம் ஆரம்பிச்சு சாப்பிட முடியாமல் இருந்தேன். உன்னு வீட்டில் எல்லாமே கேட்டாங்க. எதை எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்கவே முடியல. அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சால் சம பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து சொல்லாமல் கிளம்பி போயிட்டேன். அவனுக்கு தெரியுமா நீ ப்ரெக்னென்ட்னு? ஆ, அதுக்கு என்ன சொன்னான்? இரு, என் ட்ரைனிங் முடிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். மற்றதுக்கெல்லாம் அவசரம், இதுக்கு மட்டும் ட்ரைனிங் முடியணும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் மேடம். வந்ததுக்கப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சி இட்னு போயிட்டாங்க வீட்டுக்கு. ப்ரெக்னென்ட் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா தேடின்னு வந்து என்னை இட்னு போனார். அடிக்கலையா? அடித்தாங்க மேடம், சமத்தையா. அப்புறம் அடித்தோடனையும் தன்னாலே கலைஞ்சிருச்சு. நடக்கும்போது எத்தனை வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்? 3 டைம்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் திருப்பி வந்திருக்கேன். சரி, அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் கிளம்பி வந்தேன். நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட இருந்துருன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு டெல்லியில் வேலை பார்க்குறாங்க. கிளம்பு, நீ டெல்லிக்கு கிளம்பு, எங்கெல்லாம் இருந்தால் நீ மாற மாட்ட. அக்கா நல்லா பார்த்துக்கிட்டாளா? நல்லா பார்த்துக்குவாங்க. எவ்வளோ மாதம் இருந்த? இப்போ தான் இந்த 2 மந்த் இருக்கும். ஏன் திடீர்னு கிளம்பி வந்த? என்னால் அங்கே இருக்கவே முடியல மேடம். சரி, இப்போ நீ ஏமாத்திட்டான்னு தானே சொன்ன? பார்த்தா அந்த பையன் தொடரில் தான் இருந்திருக்கான். நீ உங்கள் வீட்டில் தான் எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபஸ்ட்லே எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அண்ணா அடிக்கிறான்னு சொன்னது. அப்போ வந்து ஊருக்கு வந்திருந்தப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எங்கள் அண்ணா அடிக்கிறான்னு அப்போ ஃபோனில் சொன்னப்போ அப்போ நேரில் வந்து பார்த்து பேசுகிறான். அப்போ வந்து சொல்கிறான், உங்கள் வீட்டிலேயே பார்க்குற பையனை கூட நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ நீ அப்போலேருந்து ஏமாத்துறதா தான் இருந்திருக்கான்னு நினைக்கிறியா? இருந்திருக்கிறான் நினைக்கிறேன். ஏன் திடீர்னு அப்படின்னு நினைக்கிறேன்? கடைசியில் பேசினப்ப என்ன சொன்னான்? கடைசியாக பேசும்போது நான் கண்டிப்பாக வந்துடுவேன், வந்து நான் அங்கே வேலை முடிஞ்சு வந்தோடனே படிப்பு முடிஞ்சது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீ வேலை. அப்போ உனக்கு நம்பிக்கை இருந்ததா? இருந்தது. இருந்ததுன்னா கம்மியாக இருந்ததா? கம்மியாக இருந்தது. உனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு இவன் ஏமாத்துறானோன்னு? அப்புறம் அங்கேருந்து என்னால் டெல்லியில் இருக்கவே முடியல. அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். அங்கே ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் ஜி தமிழில் சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் மேடம். சரி, நீ ஒரு விஷயம் பண்ண, நான் மற்றவங்கள்ட்ட பேசிட்டு உன்ன கூப்பிடுறேன். தைரியமா இரு. ஓகே. தம்பி, உங்க பேர்? பழனிச்சாமி. ரொம்ப பாசம் போல இருக்கு உங்க தங்கச்சிக்கு. தம்பி, தப்பு பண்ணால் அண்ணனுக்கு கோபம் வரும் தான் செய்யும். அது தப்பு இல்லை, ஏன்னா அவள் பண்ண தப்பு மன்னிக்க முடியாத தப்பு.
ஆனால் கர்ப்பம் கலையிறது அளவுக்கு எம்பா ஆடிச்சிங்க. எங்களெல்லாம் ஏமாத்திட்டு இந்த அளவுக்கு என்ட்ரி போகிறோன்னு சொல்லிட்டு போய் அங்கேருந்து திரும்ப வந்து இப்போ இங்கே கிளம்பி வந்து அதுக்கப்புறமா எங்கள் அப்பா நான் அப்பயும் சொல்கிறேன் எங்கேயும் போக தேவையில்ல போக தேவையில்லன்னு. குடும்பம் நடத்திட்டு வந்து அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இதை எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் தானே அடிச்சு. எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது இவன் அந்த பையனோட தான் இருக்கான்னு? அதாவது நாங்கள் வந்துட்டு படிப்பு முடிச்சது, நர்சிங் முடிச்சது, முடித்த உடனே என்ன சொன்னோம், மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோம். மாப்பிள்ளையும் வந்துருந்தாங்க, கருப்பாக இருக்கிறான் அப்படி சொன்னோன்னே நான் என்ன சொன்னேன், அதனுடைய லைஃப் நாளைக்கு அதுதான் டிசைட் பண்ணணும், வேணாண்ணா அது என்ன சொல்லோ அது மாதிரி செய்யணே அப்படின்னு சொன்னோம். ஓகே. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அங்கே வச்சு மறுநாள் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, சரி வந்து வேணும் பாருங்க தங்கச்சி வீட்டில்தான் இருக்குது அப்படின்னு சொந்தக்கார ரிலேட்டிவ் தான். இவங்க வந்துட்டு பண்ணி இது அன்னைக்கு நைட்டு எழுதி வச்சுட்டு எனக்கு எந்த மாப்பிள்ளையும் வேணாம், நான் யாரு கூடயும் போகலை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இவங்க கூட போயிட்டு. அதுக்கு முன்னாடி நர்சிங் முடிக்கிறத வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தான். நர்சிங்கே வந்துட்டு கிளாஸே போகல மேடம், கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்? ஒரு வாரம் தான் ஜாயின் பண்ணி விட்டு ஒரு வாரம் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பையனோட சுற்றிருக்கு? அதுக்கப்புறம் இந்த பையனோட சுற்றிருக்கு. இல்லவே இல்லை, நான் நர்சிங் படிக்கும்போது இல்லவே இல்லை, நான் அவனோட தொடர்புலேயே இருக்கல சொன்னால். அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கான் என்கிட்டே, என் ஃப்ரெண்டே என்கிட்ட சொன்னாங்க, நான் அப்போ கூட கேட்கவே இல்லை. ஏன்னா அவன் எனக்கு சொந்த தம்பி, இது தங்கச்சி. அது தம்பியா? தம்பி. என்ன என்ன முறத்தில்? சித்தப்பா பையன். அதாவது தூரத்து சொந்தமும் கிடையாது, நாங்கள் எல்லாம் ஒரே பங்காளி, ஒரே தலைக்கட்டு. தெரியாமல் பண்ணது தப்பு இல்லை மேடம், இது தெரிஞ்ச பண்ண தப்பு. யார்? கனகவள்ளி. ஏன்? இதுக்கு முன்னாடி பொண்ணு வந்துட்டு எனக்கு பெருசு, அது அது இதே மாதிரி, அவனும் எனக்கு தம்பியாக வேணும். ஆனால் அவன் வெளியூர், மேரேஜ் பண்ணிட்டு போனவொன்னே பெரிய பிரச்சனை. இதுவே கேஸாக போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு இது நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் நான் எப்படி இது நான் வந்துட்டு போனால் போகுது சொல்லிட்டு சேர்த்து. அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? எங்கள் அப்பா என்ன சொல்கிறது, காணாமல் போயிடுச்சுன்னு ஆடுறாரு, டக்கு டக்கு டக்குன்னு ஆடுறாரு வந்துட்டு. என்னப்பா அப்படின்ட்டு எதுவுமே பாய் பிரிவே இல்லை சார். இப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? இது வந்துட்டு எங்கே போனாலும் ஓடி தான் வருது. நாங்களும் வந்துட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிறேங்க தம்பி? இதுக்கு மேலாம் வந்துட்டு அதை வச்சுக்கிறதுலாம் வேஸ்ட் மேடம். நான் எங்கள் கூடலாம் தயவு செய்து நாங்கள் ஏற்றுவோம், எத்தனை தடவை தேடுவோம். இப்போ இன்றைக்கி நான் என் லைஃபு என் வேலை எல்லாமே போச்சு, நீ நான் என்ன பண்ணுறது? சரி, உங்கள் அக்கா அண்ணனுக்கு லவ் மேரேஜா? ஆமாம், லவ் மேரேஜ். ரெண்டு அக்காவுக்கு லவ் மேரேஜ். உங்களுக்கு இல்லை, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். லவ்னால தான் இவ்வளோ பிரச்சனை மேடம். நாங்கள் வந்துட்டு நாயப்படி தான் மேடம் நாங்கள் போகிறோம். இப்போ எங்கள் அண்ணன் லவ் பண்ணார், இழுத்துட்டு போயிட்டு வந்து மேரேஜ் பண்ணல. அவங்க வீட்டில் போயிட்டு பேசினார், அப்பா அம்மா கூப்பிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி நான் சொல்லி வச்சுருக்கேன் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட. அவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணை பற்றி? நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிப்பா வந்து கேளுப்பான்னு. சரி, தங்கச்சி இருக்கா, மேரேஜ் பண்ணி விட்டோன்னே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தும் பண்ணியிருக்கேன். அப்போ உங்கள் வீட்டில் யாரும் காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு இல்லை? எதிர்ப்பு கிடையாது மேடம், இந்த அண்ணன் அண்ணன் முறைங்கிறதுனால தான். அண்ணன் தம்பி. தம்பி வந்து ரொம்ப கோவமாக இருக்காரு உங்க பொண்ணு மேல. உங்க பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவ தப்பு பண்ணியிருக்காளா? அதனால தான் பிள்ளை பிரச்சனை. நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குன்னு, அதை வந்து தடுக்கிறதுக்கு அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்தீங்களா? தடுக்கிறதுக்கு எதாவது முயற்சி எடுத்தீங்க? மேடம் சொல்லிதான் அட்வைஸ் பண்ணி கிளி புள்ளி சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனோம் மேடம். ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க பொண்ணுக்கு அபார்ஷன் ஆனது உங்களுக்கு தெரியும்? தெரியாது. எப்ப தெரிய வந்தது? எப்பமே தெரியாதுங்க. அப்பாட்ட சொல்லவே இல்ல. யாரும் சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி மேடம் நாங்க ஊர்லாம் போயிட்டு சொல்லிருப்போம்? தெரியாது. எங்ககிட்டயே இன்னொருத்தவங்க தான் நியூஸ் சொல்றாங்க. அப்பா அம்மாட்ட எப்படி சொல்றாங்க? வாய் கூசாம நீங்க அடிச்சுதான் ஆச்சு சொல்றீங்க. அதெல்லாம் போய் இதெல்லாம் சரி. இப்ப இதெல்லாம் ஆயி போச்சு, இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே? தேவையில்லை. பங்காளிங்க, என் சொந்த பங்காளிங்க, தம்பி மாமா. 8 மாதம் குடும்பம் பண்ணியிருக்காவ? இருக்கட்டுமே, ஊரில் அசிங்க தெரியாதுங்க. இதை விட அசிங்கமா? ஊரில் அசிங்கமா இருக்கும். இதை விட அசிங்கமா? அசிங்கமாக ஆகிடும். இதை விட அசிங்கம் இருக்க முடியுமா? நீங்கள் இந்த பொண்ணை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? அது முட்டும்னு அது தேவையில்லை. இல்லை, நாங்கள் தான் சாகணும். உங்கள் தங்கச்சி ஒருத்தன் ஏமாத்திருக்கான், உங்களுக்கு அது பிரச்சனையாகவே தெரியலை. உங்கள் பிரச்சனை என்னென்னா ஊருக்காரங்களுக்குள்ள ஊருக்காரங்க வந்து தப்பாக பேசுவாங்க,
அண்ணன் தம்பி முறையில் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க சொல்லுங்க. கிடையாது மேடம், இப்போ ஏற்கனவே ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, மேரேஜ் ஆச்சுன்னு. நீங்கள் வந்துட்டு அது வாழவே முடியல, மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு. ஏ, அவங்க வீட்டில் வந்துட்டு அவ்வளோ பிரச்சனை நடக்குது. அக்காவை போயிட்டு நாத்தனான் கூப்பிட முடியுங்களா? தம்பியை போயிட்டு மூத்தார்னு கூப்பிட முடியுங்களா? அதுவே இப்போ நாங்கள் கட்டி வைக்கணும், நீங்கள் சொல்கிறீங்க சரி கெடுத்துட்டான்ட்டு கட்டி வைக்கிறோம். இப்போ இவங்க தம்பியை போயிட்டு என்னான்னு கூப்பிடுங்க, இது தம்பின்னு கூப்பிடுதா குழந்தைனான்னு கூப்பிடுமா? அவங்க சொல்கிறது உண்மையான பிரச்சனை. சொந்த சின்னம்மாவை போய் மாமியார் ஒரு பக்கத்தில், இந்த பொண்ணு வீட்டில் சொல்லாமல் அவங்க கூட போய் இருந்து இதெல்லாம் பண்ணது பெரிய தப்பு. இன்னொரு பக்கத்தில் இந்த குடும்பம் என்ன பண்ணும்? இப்படி பொம்பளை பசங்க இப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணும்? கனகவல்லி சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கியா நான் பேசுறது? கேட்குது மேடம். ஆ, அந்த பையனோட போய் சேர்ந்து நீ தான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டியா? நானா பண்ணல மேடம். பின்ன அடிச்ச உடனே தன்னாலவே அது அபார்ஷனால ஆயிடுச்சு. உள்ளவா. உன் வீட்டில் உன்னோட அக்காவி அக்காவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இல்லையா? அண்ணன் முறையில் கல்யாணம் பண்ணி அதெல்லாம் நீ பார்த்துருக்க. இந்த பையனை லவ் பண்ணும்போது அவன் அண்ணன் முறைன்னு உனக்கு தெரியாதா? உன் வீட்டில் உன்னோட அக்காவி அக்காவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இல்லையா? அண்ணன் முறையில் கல்யாணம் பண்ணி அதெல்லாம் நீ பார்த்துருக்க. இந்த பையனை லவ் பண்ணும்போது அவன் அண்ணன் முறைன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது மேடம். அது எப்படி அக்கா தங்கச்சியில் ஒரே மாதிரி தெரியாமல் லவ் பண்ணுறீங்க? அண்ணன் முறை தெரியாமல் தெரியாதாப்பா அவருக்கு அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அந்த மணிகண்டம் உனக்கு என்ன ஆகும் பதில் சொல்லு. அதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு எதுவுமே இருந்தது மூலியே இல்லாமல் அவங்ககிட்ட போயிட்டு கண்ணை முடிங்க நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எந்த முறனே தெரியாது, அவன் ஒரு ஆம்பளம் மட்டும்தான் தெரிஞ்சுப்பாருங்க. சொல்லு பதில் சொல்லு. தெரியுமா தெரியாதா? தெரியாது மேடம். எனக்கு கோபத்து கலப்பாத வனிதாவை என்னான்னு கூப்பிடுவோம். அக்கான்னு கூப்பிடுவோம். யாரு வனிதா? அக்கா. எங்க அக்கா. அப்ப நீ என்ன வேணும் அவங்க? உங்க குடும்பம் என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிச்சிருக்கு உங்க அக்கா இல்லைன்னு தெரியும்ல, அங்க அக்கா காதல்னாலன்னு. தெரியுமா தெரியாதா? சரி, அப்படி எப்படி மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை பண்ண? நீ அவங்க கூட போய் அபார்ஷன் பண்ணிக்கிட்டியா இல்ல அண்ணா அடிச்சு அபார்ஷன் ஆச்சு? அடிச்சுதான் மேடம். நான் வீட்டுலதான் மேடம், எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு எங்க அத்தை தான். உங்களுக்கு அவளுக்கு அபார்ஷன் ஆச்சுன்னு எப்படி தெரியும்? எனக்கு ஊர்ல சொல்லிடுவாங்க. என்ன சொன்னாங்க? ஊர்ல வந்துட்டு அவங்க அந்த பையன் இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன உடனே அதுக்கப்புறம் நான் போயிருந்தேன். எப்படி அபார்ஷன் ஆச்சு சொன்னாங்க? இந்த மாதிரி பொண்ணு தங்கச்சி போயிட்டு அபார்ஷன் பண்ணியிருக்காடா, திரும்பி போய் ஹாஸ்பிட்டலில் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு. ஹாஸ்பிட்டலெல்லாம் இல்லை மேடம், நான் சொல்கிறது தெரியல. ஊரில் போயிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி வந்திருக்குது, இந்த மாதிரி கன்சீவ் ஆகிருக்குது, இந்த மாதிரி பையன் ஏற்று வந்து விட்டு போனான் அப்படின்னு ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நடந்தது. அது அவங்க என்னை பஸ்ஸை ஏற்றிட்டு தான் உனக்கு ஊசி போட்டாங்க சொன்னேன்ல. யாரோட போய் ஊசி போட்டேன்? எங்கள் அத்தையோட போயிட்டு ஊசி போட்டேன். எந்த அத்தை? எங்க அண்ணியோட அம்மா. அவங்க அண்ணியோட அம்மா கூப்பிடுங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. கூப்பிடுங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனா பிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் மேடம் நாங்க போய் பொய்ய சொல்லறத நிறுத்து. முதல்ல பொய் சொல்லறத நிறுத்து. அத்தையோட போனேன், அண்ணியோட அம்மா, அவங்களுக்கு தெரியாது வலிய ஊசி போட்டாங்க. வயிறு வலிக்குது, நான் வயிறு வலிச்சுன்னு ரெண்டு நாள் வயிறு வயிறு வலிக்கிறதுக்கெல்லாம் வலி ஊசி எல்லாம் போட மாட்டாங்க. போய் பேசக்கூடாது. நர்சிங் படிச்ச பொண்ணு வந்து இன்ஜெக்ஷன்னா என்ன பேர்னே தெரியாம இவங்க வந்து வலி ஊசி. அந்த டேப்லெட் பேர்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன கேட்டாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேப்லெட் இருக்கு. பையன் பேக்ல இருந்து கிளியர் பண்ணி தூக்கி போறோம், அவ்வளோ டேப்லெட் இருக்கு மேடம். மூணு சிம்மு இது வரைக்கும் என் எதிர் வீட்டுக்கார நம்பர் கூட எனக்கு தெரியாது. மூணு சிம்மு கிட்டத்தட்ட எங்க ஊர்ல இருக்கிற முக்கா பங்கு பேர் நம்பர் அதுல இருக்கு. யார் யார் நம்பர் எல்லாம் இவங்களுடைய ஃப்ரெண்டுங்க.
எனக்கு தம்பி அண்ணன் யார் யாரெல்லாம் சித்தப்பா என்ன பண்ணுவேன் அந்த பையனை எதுக்கு மும்பை அனுப்பிச்சாங்க? இந்த பிரச்சனை வந்து ரிசீட் ஆச்சு, அவங்க அம்மாவை போயிட்டு நான் மாட்டிக்கிட்டேன். மாதிரி ஜாஸ்தி பண்ணியிருந்தீங்க, டென்ஷன் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நான் கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, நான் என் பிள்ளைய கரெக்டாக தான் அழுகி வச்சுனீங்க, உன் பாப்பா தான் போனேன், என் பிள்ளை என்கிட்ட தான் செல்லை கொட்டு போனான். இவங்க எங்கே வந்தாலும் மேடம், இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என் பிள்ளைய நான் அடக்கி வச்சுக்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள சொன்னாங்க நான் அவனோட போய் குடும்பம் நடத்தினேன். இல்லையே. அப்புறம் அவங்கள பத்தி பேசாத. மேடம் முறை என்னன்னு தெரியாத நீ பழகிருக்க, அப்புறம் எப்படி நீ பேச அவங்கள்ட்ட பத்தி பேசாத? என்ன முறைனே தெரியாம பழகி. அப்ப அதுக்காக தான் அனுப்பிச்சாங்களா மும்பைக்கு? மும்பைக்கு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்துட்டு டெல்லிக்கு வந்து போயிட்டு விட்டுங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்துட்டாங்க ஸ்ட்ரைட்டா. மணிகண்டன் இப்போ எங்க இருக்காரு? அவன் வந்துட்டு இங்க தான் உங்களுக்கு தான் தெரியும் அவன் இருந்த இடம்லாம். இல்லை நீங்கள் பேசியிருக்கீங்க காலையில். அவங்க சின்னம்மா சித்தப்பாவுடைய நம்பர் வாங்க, இன்னொருத்தர் ஃபோன் போட்டு கேட்டு நம்பர் வாங்க. எங்கே இருக்காங்க? அவன் வந்துட்டு இங்கே சென்னையில் இருக்கிறதா? சென்னையில் இருக்கான். பையன் வந்து என்னோட இன்னும் தொடர்பு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கேனா? ஆ, அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன். இவள்கிட்ட உங்ககிட்ட சொன்னாங்க? அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி, பாமை போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணது உண்மை. சரி, அந்த பையனோட நம்பர் கிடைச்சா நீ கொஞ்சம் பேசுறியா? சென்னையில குடும்பம் நடத்தி அந்த பொண்ணு மாசமா இருந்த இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமாமா? எனக்குலாம் தெரியாது மேடம் அதெல்லாம். ஆனா அதுதான் உண்மைமா, உங்க பையனோட குடும்பம் நடத்தி இருக்கா எட்டு, ரெண்டு பேரும் அந்த பையன் கூட்டிட்டு போயிருக்கான் அந்த பொண்ண, எட்டு மாசம் அவனோடய வச்சிருந்திருக்கான், அந்த பொண்ணு மாசமா இருந்திருக்கு, அப்ப அபார்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அப்ப அந்த பொண்ணை வந்து அவங்க பெத்தவங்களுக்கும் இந்த திருமணத்துல விருப்பம் இல்லை, ஏன்னா முறை சரியில்லை சொல்றாங்க. அப்படியாமா? ஆமா, எங்க பையனும் அதுவும் வந்து அண்ணன் தங்கச்சி முறை மேடம், எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. என்ன வீட்டுல என்ன பிரச்சனையாச்சு? இதனால பிரச்சனை வந்ததா? இந்த இதனால எங்க வீட்டுலதான், எங்க வீட்டுல எங்க வீட்டுல திட்டாரு. அது வந்து எங்களுக்கு வந்து பொண்ணா வேணும், அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா எங்க வீட்டுக்காரர் அண்ணன் தம்பி, எப்படி நாங்க அந்த மாதிரி பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க. சரிம்மா, இந்த பொண்ணு எட்டு மாசம் உங்க பையனோட குடும்பம் பண்ணிருக்கா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு அதுக்கு அறிவு இல்லையா? தெரியாதா அதுக்கு? அவங்க அண்ணன் தம்பின்னு அதுக்கு தெரியாதா? உங்க பையனுக்கு தெரியுமா? உங்க பையனுக்கு அறிவு இருக்காமா? எங்க பையனுக்கு அறிவு இல்லதான், அவனுக்கு அறிவு இல்ல. எங்க பையனி நாங்க எங்க பையனி தான் சொல்றோம். ரெண்டு பேரும் அறிவு கட்டுத்தனமா தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நினைக்கிறீங்க? அது நாங்க எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ரெண்டு பொண்ணு பெற்றிருக்கேன் மேடம். நான் வந்து அது வந்து எதுவும் நான் சொல்ல முடியாது. மணிகண்டன் என்ன சொல்றாரு? மணிகண்டன் என்ன சொல்றாரு? மணிகண்டன் அவன் வந்து எதுவுமே சொல்றதே கிடையாது. நாங்களும் கேக்குறோம் எவ்வளவு விஷயம் அவனை கேக்குறோம், அவன் எதுவுமே சொல்றது கிடையாது. சரி, இதுக்கப்புறம் என்ன பிளான் அவருக்கு? அவன் படிச்சு முடிச்சு ரெண்டு தங்கச்சி இருக்கு மேடம். அவன் தான் வீட்டுக்கு பெரிய புள்ள, அவன் தான் சம்பாதிச்சு செய்யணும். எங்க வீட்டுக்காரு சரியான குடிகாரு, எங்க வீட்டுக்காரு ஒரு ரூபாய் எந்த புள்ளையும் செய்ய மாட்டாரு. சரிம்மா, இப்ப நீங்க ஒரு பொண்ணு, உங்கள்ட்ட நான் உங்கள்ட்ட மனசாட்சி தொட்டு சொல்லுங்கம்மா, இந்த பொண்ணுக்கு என்ன கதிமா? அது நாங்க எதுவும் சொல்ல முடியாது மேடம். அவங்க அப்பா அம்மாவை கேளுங்க, அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க கேட்டுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு சம்மதம்னா நாங்களும் சம்மதப்படுறோம், அவ்வளவுதான் நான் சொல்லுவோம். நன்றிம்மா, தேங்க்யூ. கேட்டீங்கல்ல, இப்போ அவங்களுக்கும் தெரியுது என்னன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சு. செய்யக்கூடாதது எல்லாமே செஞ்சாச்சு. அவன் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு அவனும் காரணம். அவன் ஆசை காமிச்சு எட்டு மாசம் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்தியிருக்கான்னா எவ்வளோ இருக்கணும் அவனுக்கு. என்ன வயசா உன்னோட வயசா அந்த பையனுக்கு? என்னோட வயசு சின்ன பையனா? அந்த பையனுக்கும் இந்த பொண்ணோட வயசு தான். உன்னை ஏமாத்தல, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு சைடு குடும்பத்தையும் ஏமாத்தி இருக்கீங்க. அது எப்படி பையன் ஏமாத்தினா பையன் ஏமாத்தினா சொல்லுவேங்க? உங்களுக்கு அறிவில்ல? நீயும் சேர்ந்து ஆசைப்பட்டு தானே அவனை கூட போயிருக்க?
அதோட பொறுப்பு ரெண்டுமே எடுத்து ரெண்டு பேருமே எடுத்துக்கணும். உங்க அப்பாட்டையும் நன்றி பேசு, மன்னிப்பு கேளு. என்ன பார்க்காதே, நான் யாருமே கிடையாது. என்ன மன்னிச்சிடுனா என்ன மன்னிச்சிடுப்பா. பக்கத்துல போய் உட்காரு. அவ ரொம்ப இக்னரண்டா இருக்காளா இன்னசென்டா இருக்காளான்னு எனக்கு புரியல. ஹலோ, மணிகண்டன். சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன்ப்பா. ஆ சொல்லுங்க. தம்பி, கனகவல்லி வந்திருக்காங்க இங்கே. ஆ அவங்க சொல்கிறாங்க 8 மாதம் நீங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சு அவளோட குடும்பம் பண்ணியிருக்கீங்க. ஆ, புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்துருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி? ஆமாம். அவள் மாசமாக இருந்திருக்கா, நீங்கள் கூட்டிகிட்டு போய் அபார்ஷன் பண்ணி விட்டுருக்கீங்கன்னு சொல்கிறான். பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்துருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி? ஆமாம். அவ மாசமா இருந்திருக்கா, நீங்க கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணி விட்டுருக்கீங்கன்னு சொல்றா. எந்த ஹாஸ்பிடல்ல மேம்? இல்ல அது உண்மையாப்பா? நீ 8 மாசம் அவளோட குடும்பம் நடத்தினீங்களா? நீங்க வேற. நானா தங்க வச்சது உண்மைதான். தங்க வச்சிட்டு நான் ட்ரைனிங் போயிருந்தேன். என்ன தம்பி? ட்ரைனிங் போயிருந்தேன். எதுக்குப்பா உங்க ரூம்ல தங்க வச்சீங்க அந்த பொண்ண? எங்க ரூம்ல இல்ல, அது கூட இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருந்தது. போய் சொல்றா. இங்க கனகவல்லி இருக்கா பேசுப்பா. நீ அப்படி சொல்றியானா அந்த பொண்ணு போய் சொல்றான்னு அர்த்தம். ஏய், ஆ எதுக்கு போய் சொல்ற? ரெண்டு பொண்ணுங்க யார்? அந்த பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க உனக்கு தெரியே தெரியாதா? யாரு சொல்ல? எப்படி தெரியும்? எதுக்கு நீ போய் சொல்ற? நீ பண்ற வேலை எல்லாம் தேவலாத வேலை. என்ன நீ பண்ற வேலை எல்லாம் தேவலாத? நீ தேவலாத வேலை பண்ணதால தான் இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறேன். மணிகண்டன், இவ்வளோ தூரம் படிப்பில் இதாக இருக்கீங்க, ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, எதுக்கு இந்த பொண்ணோட இந்த தப்பெல்லாம் பண்ணீங்க? ஐயோ, அது வந்ததுக்கு காரணமே அந்த பொண்ணு தான். நீங்களே கேளுங்க. அது வேணா என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தது. உங்க அம்மாட்ட பேசிட்டோம்ப்பா. உங்க அம்மா சொல்லிட்டாங்க 8 மாசம் நீ அந்த பொண்ணோட குடும்பம் நடத்திருக்கேன்னு. உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க 8 மாசம் நான் குடும்பம் நடத்தினேன்னா? ஆமாம். அப்புறம் எப்படி நான் 6 மாசம் ட்ரைனிங் பண்ணியிருப்பேன்? சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது பொய்யா? இதை பாரு தம்பி, நீ மறைச்சு பேசுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. வீட்டுக்கு போலாமா? கேக்கலாமா? எவ்வளவு பொய் பேசுற? உங்க பெரியமா வீட்டுக்கு போனதுல பொய்யா? அப்ப நான் அந்த நீ வேலை செஞ்ச இடத்துல இருந்து பொய்யா? நீ வேலை செய்யறவங்க கூட அந்த அக்கா வீட்டுல தங்க வச்சது பொய்யா? இல்ல உன் ஃப்ரெண்ட் வீட்டுல தங்க வச்சது பொய்யா? எல்லாமே பொய்யா? நான் உன்னை எப்போ உங்க வீட்டு கிளம்பி போக சொன்னேன்? நீ போயிருந்தா நான் என்ன உங்களை தங்க வைக்க போறேன்? முதல்ல காலைல வந்து உழுந்து அழுதிய அப்பலாம் எங்க வச்சிருந்தேன்? நாய மூடு, மாத்தி மாத்தி பொய் சொல்லாத கேவலமா. போவாத போவாத நான் சொன்னேன். போவாத போவாத நீ தான் வந்து உழுந்த. நான் ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் குடும்பம் விட்டு அசிங்க பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறேன். இரே இரே மணிகண்டன், புரியதா? மணிகண்டன், மாத்தி மாத்தி இன்ன எத்தனை போய் சொல்லுவ? கனகவள்ளி கொஞ்சம் பேசாம இருக்கியா? மணிகண்டன், இந்த பொண்ண நீ லவ் பண்ணலையாப்பா? பண்ணேன். ஆ, பண்ணிட்டு என்ன ஆச்சு? கொஞ்சம் உன்னோட பக்கத்த உன்னோட தரப்பு கொஞ்சம் சொல்லேன்ப்பா. என்ன நடந்தது ஆக்சுவலி? நான் பண்ணதா? நான் பண்ணலங்களா சொல்ல? நான் பண்ணது உண்மை. ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆயிட்டு எங்க அப்பா அம்மா என்ன பாம்பே கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாடி சென்னையில 8 மாசம் இருந்தாலே, அப்போ உங்கூட இருக்கலையாப்பா? இருந்ததுதான். நான் இல்ல, நான் சொல்றேன். நீங்க இப்ப நீங்க தான் கேட்டீங்க, உன் தரப்புல இருந்து நீ என்ன சொல்ல வரேன்? அதுதான்ப்பா. அப்ப 8 மாசம் இங்க சென்னையில இருந்தப்ப என்ன நடந்தது?
அது வந்து உண்மையா சொல்றேன். அது வந்தது வந்து என்கிட்ட எப்படி சொல்லிச்சுனாக்கா, இந்த மாதிரி எங்க அண்ணன் வந்து என்ன குடும்பம் பத்துறான், எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணி வேலைக்கு போயிட்டு வந்ததுன்னா செல்லு கேம் விளையாண்டு இருக்குது, என்ன போட்டு நீங்க வதக்குறாங்க, எங்க வீட்டுக்கு போனா கூட எங்க அப்பா அம்மா அங்க தங்க விட மாட்டாங்க. அதால நான் அங்க நான் ஏதாவது வேலை பார்த்தேன்னா சென்னைக்கு வந்துடுறேன், தங்கறதுக்கு நீ அங்கேயாவது எனக்கு ரூம் பார்த்து விடுன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் ட்ரைனிங் போறதுக்காக இருந்தேன் அப்போ. சரி, இது வந்ததும் சரின்னு சொல்லிட்டு இது கூட இன்னொரு பொண்ணு இருந்தது எங்க ஊர் பொண்ணு. சரி, அப்புறமா சரி நீங்க இங்க இருந்து கங்கன்னு சொல்லிட்டு நான் ட்ரைனிங் கிளம்பி போயிட்டேன். சரி, அது ஏதாவது இந்த சாப்பாட்டுக்கோ இல்ல சாப்பாட்டுக்கோ அப்படி இல்லாம வாடகைக்கு காசு வேணும்னா எத்தனை வந்து குத்துட்டு போவேன். அது வேலைக்கு போல, அது வேலைக்கு போல, வேலைக்கு எல்லாம் போவே இல்ல. சரி, போச்சு. அது புரியல புரியலன்னு சொல்லிட்டு நின்றாரு. சரி, வேலைக்கு எல்லாம் போல இல்ல. நீங்க காதல் அப்பவும் காதலிச்சுட்டு தான் இருந்தீங்க, அதனாலதான் நான் காசு எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. ஆனா நீங்க தப்பு பண்ணல அவளோட பண்ண தப்பு பண்ண ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அதுக்காக வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கோ முடியும். சரி, நீங்க தப்பு பண்ணீங்க, அதுக்கு பொறுப்பேத்துக்க முடியுமா முடியாதா? நான் பொறுப்பேத்து நீ இப்ப என்ன பண்ண போறேன், கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா ரெண்டு குடும்பம் அனாதையா சாவும், பரவாயில்லைங்களா உங்களுக்கு? அப்ப காதலிக்கும் போது அவளோட தப்பு பண்ணும் போது இதெல்லாம் தெரியலையோ? ஒரு பையனா அனாவசியமா, எந்த ஒரு பையனால ஒரு பொண்ணு கிட்ட அவ்வளவு சீக்கிரம் எப்படி சொல்றது, அனாவசியமா அவன் ஒருத்த மனசு வச்சுலாம் நடக்கவே நடக்காது. அப்படியா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் மனசு வச்சாதான் நடக்கும், நீயும் மனசு வச்சிருக்கீங்கல்ல. நான் அதெல்லாம் சொன்னனாக்கா அப்புறம் உங்க எதிரில உட்காந்து இருக்கு அந்த பொண்ணுதான், நீங்க எதுக்கு தேவையில்லாத அப்புறம் கலர். ஹலோ மணிகண்டன், அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பையனானா தப்பு பண்ணுவேன், பொண்ணுதான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்னு சொல்றீங்களா? மணிகண்டன் இப்ப மட்டும் எப்படி பேசுறேன், ரொம்ப நல்லவன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்லிட்டேனே ஆரம்பத்திலே, நான் தப்பு பண்ணதெல்லாம் உண்மைதானு. அப்ப என்ன பண்ணலாம், அந்த பொண்ணுக்கு என்னதான் சொல்யூஷன், என்ன பண்ணலாம்னா நான் என்ன சொல்றது? தப்பு பண்ணா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையாப்பா, அதுதான் முறை. அதுதான் இல்லையே, கை விருத்த முடியாது. அப்ப எப்படி நீங்க வேற புரியாம பேசினீங்க? நான் என்ன சொல்ல கொஞ்சம் புரியவேங்க ப்ளீஸ் மணிகண்டன், எனக்கு புரியல, எனக்கு வயசு பத்தல, நீங்க புரிய வைக்கிற மாதிரி சொல்லுங்க. எனக்கு உங்களோட வயசு கம்மி தான் மேம். நீங்க வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, நீங்க ஒரு அரை மணி நேரம் பேசுவீங்களா? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க, எனக்கு புரியல. இல்ல இல்ல, நீங்க ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போயிடுங்க, ஆயுசுக்கும் கஷ்டப்பட போறது நாங்க தான். அப்படியா? அப்ப அப்ப அந்த அரை மணி நேரம் அந்த பொண்ணோட தப்பு பண்ணும் போது நீ யோசிக்கலையா இதெல்லாம்? எனக்கு அப்ப பக்குவம் பத்தலையே. அப்ப தெரியலையா உனக்கு? இப்ப இவ்ளோ தத்துவம் பேசுறியே, அப்ப தெரியல? நான் தத்துவலாம் பேசலங்க மேம். சொல்றே அரை மணி நேரம் கணக்கு சொல்றல, அதே அரை மணி நேரம் கணக்கு நானே உன்கிட்ட கேக்குறேன். நான் லாஸ்டா இந்த பொண்ணு கிட்ட எப்படி ஒரு 3 மாசம் மணிகண்டன், நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேக்குறேன், நீங்க பண்ண நீங்களும் அந்த பொண்ணும் சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் மெச்சூர்ட் மேஜர் ரெண்டு பேரும், புரியுதா? இப்போ அந்த தப்புக்கு நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? பொறுப்பேத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த பொண்ணு போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தா நீங்க என்ன ஆவீங்க? புரியல, இந்த பொண்ணு போய் இந்த பையன் என்ன ஏமாத்தினா, என் கூட தப்பு பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான்னு போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தா நீங்க என்ன தம்பி பண்ணுவீங்க? அப்படியே நான் போனா அப்படி ஒரு பக்கம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தவிர எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கொல்லிதான் வைக்கணும். அப்போ நீங்க பயப்படுறீங்க, அப்போ அப்போ உங்களோட விருப்பப்படி இந்த திருமணம் நடக்காது கண்டிப்பா. நீங்க அந்த பொண்ணை காதலிச்சது உண்மை, அந்த பொண்ணோட உடல் உறவு வச்சுருந்தது உண்மை,
இல்லையா? இப்போ பெத்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆயிடும், ஊர்ல பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு நீங்க ஒதுங்கிக்கிறீங்க. கரெக்டா? கரெக்டா. அப்போ இந்த விஷயம் எல்லாம் இப்ப சொல்றீங்கல்ல, அப்ப அவள காதல், அவ மேல இருக்கிறது காதல் கம்மி ஆயிடுச்சு இல்ல? காதலை விட மத்த விஷயங்கள் உங்களுக்கு பெருசா படுது இப்போ. கரெக்டா? நான் எப்படி தெரியுமா சொல்றேன், என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிச்சுன்னா இருக்கணும். என்னப்பா? ஏன்னா அவங்க வீட்டுல பாக்குற பையனே கல்யாணம் பண்ணினு நல்லா இருக்கட்டும். அப்ப அவளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டீங்க. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறதுக்கு அது என்ன, டிஷ்யூ பேப்பரா? அதுதான் கேக்குறேன் உங்ககிட்ட, டிஷ்யூ பேப்பரா அது? அப்புறம் நீங்க தானே சொல்றீங்க யூஸ் பண்ணி. அப்புறம் நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, யூஸ் பண்ண 8 மாசம் யூஸ் பண்ண, இப்ப தூக்கி போட்டு தான நான் போயிட்டே இருக்கேன், அவன் நல்லா இருக்கட்டும்னு bless பண்ணிட்டு போற. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் அது நல்லா இருந்துருமா? ஏன் எங்க வீட்லயும் வெள்ளத்தை தோங்க, அவங்க வீட்லயும் வெள்ளத்தை தோங்க, ரெண்டு பேரும் வந்து பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்கணுமா? சரி சரி, கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் செத்து போ, ரெண்டு பேரும் போய் செத்து போங்க ட்ரெயின்ல வந்து. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் அது நல்லா இருந்துருமா? ஏன் எங்க வீட்லயும் வெள்ளத்தை தோங்க, அவங்க வீட்லயும் வெள்ளத்தை தோங்க, ரெண்டு பேரும் வந்து பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்கணுமா? சரி சரி, கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் செத்து போ, ரெண்டு பேரும் போய் செத்து போங்க ட்ரெயின்ல வந்து. தப்பு பண்ண அன்னைக்கு சாக வேண்டி தானே தூக்க மாட்டீங்க. எங்கிட்ட தான் கேட்டேங்க அரை மணி நேரத்துல பேசிட்டு போயிடுவேன்னு. இப்ப கூட பிறந்த அண்ணா உட்கார்ந்திருக்காரு, அவருக்கு பதில் சொல்லுங்க. ஹலோ மணிகண்டன், கூட பிறந்த அண்ணனும் பெத்த அப்பனும் உட்கார்ந்திருக்காரு. இப்ப அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்களா? நீ அவங்கள்ட்ட பேசு, பழனிசாமி பேசுங்க. அப்புறம் எப்படி சொல்றீங்க நீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நீ பழகா முடிச்சு எல்லா விஷயம் முடிச்சுட்டு புத்திசாலி மாதிரி இங்க நானஸ்தலம் பண்ணினு உட்காந்து வச்சுக்க, உன்னை சும்மாவே விட மாட்டான். அதுக்கப்புறம் பாத்துக்க. இப்ப நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க முடிவா? புரிஞ்சுதா? அப்புறம் அசால்ட்டா சொல்ற இதெல்லாம் ஏற்கனவே ஏற்கனவே தப்பு நடந்து தெரிஞ்சதுல, அன்னைக்கு மட்டும் ஏன் சொல்ல வேண்டியதான், அதே வாய் தானே இருந்தது. என்னது தப்பு நடந்தது தெரிஞ்சிருந்ததுல? எங்க வீட்டுல ஏற்கனவே தப்பு நடந்து அசிங்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும்ல உனக்கு முன்னாடியே. ஆமா, நான் உன் தங்கச்சிகள சொல்ல இல்லையான்னு கேளு. நினைக்கிறேன் சொல்லு, இப்ப நீ காதலிக்கிறியா இல்லையானு? பின்னாடி சுத்தினேன், வேலைக்கு போன நீதான் சுத்தினேன், வந்து கொடுத்த நீதான் நாயை விட கேவலமா அலைஞ்ச. உன்னாலதான் இன்னைக்கு நான் நடுத்தரும் எங்க அண்ணங்கிட்ட எங்க அப்பாட்ட எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு என்ன பேச வைக்காத, தயவு செய்து. எப்படிதான் இப்படி கேவலமா என்ன சொல்றது, அசிங்கமா ஒரு வயல, தயவு செய்து கேட்க வைக்காத. எப்படி மாத்தி மாத்தி போய் சொல்றேன், நீ சொல்றத கேட்டதால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். நீ சொன்னதை கேட்டதால தான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஒரு பக்கம் அவ இன்னும் காதலிக்கிறா, நீ விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்க, அது வேற விஷயம். இப்ப நீ என்ன பண்ற தம்பி, அந்த பக்கம் இந்த பக்கம் பழிய போட்டுக்காம ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், குடும்பம் ரெண்டும் சௌக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஒண்ணு இல்லைன்னா கனகவல்லி மணிகண்டனை கன்வின்ஸ் பண்ணும், இல்ல மணிகண்டன் கனகவல்லியை கன்வின்ஸ் பண்ணும். இப்ப நீங்க சரியான முடிவு எடுக்கலன்னா இந்த பிரச்சனை உங்களை துரத்தி துரத்தி அடிக்கும். தம்பி மணிகண்டன் சொல்லுங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசுப்பா, நீங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வாங்க. பேசுமா? நான் வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன், புரியுதா? இவ்வளவு தூரம் நான் அசிங்கப்படுறதுக்கு அப்புறம் உன் கூட தான் வாழ்ந்தே ஆவேன்.
எனக்கு இப்ப கல்யாணம் ஐடியால நான் இல்ல. அப்படியெல்லாம் நீங்க தப்பிச்சு ஓட முடியாது. ஆனா இப்போ கொஞ்ச நாளைக்கு உங்க படிப்பை முடிச்சு உங்க வீட்டுல இருக்கிறது பிரச்சனையெல்லாம் முடிச்சு அவங்களெல்லாம் செட்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் இந்த காதல் அப்படியே இருந்தா அப்ப நாங்க வந்து பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா மணிகண்டன் ஒரு விஷயம், கனகவல்லியோட பெர்மிஷன் இல்லாம நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு பொண்ணு உங்களை நம்பி இருக்கிறதுனாலதான் உங்க கூட அவளையே அர்ப்பணிச்சிருக்கா. அதை அவமானப்படுத்திக்கிடாதீங்க, அதை கொச்சப்படுத்திக்கிடாதீங்க ப்ளீஸ். பழனிசாமி பாருங்க, இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மறுபடியும் நீங்க ஆரம்பிக்காதீங்க. அவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட் வேணுமா வேண்டாமா? அவனுக்கு எனக்கு வேணும். வேணும் அப்போ கேளு. அப்போ கேளு. இன்னைக்கும் அந்த பையன்தான் வேணும். அண்ணன் தம்பி தேவையில்லை. அப்படியே போட்டு நாங்கள் எதுக்கு இவங்க உனக்கு என்ன செய்யணும்? அவனோட என்னை வாழ வைக்க சொல்லுங்க மேடம். அது இப்போ எதுவுமே முடியாதுமா. இப்போ வந்து போலீஸ் அவன் அதுக்கு தயாராக இல்லை. உங்கள் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை பண்ணீங்கன்னா ஊரில் பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. புரியுதா? சூழ்நிலையெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்து கூட அந்த பையன் இல்லை, நான் உங்கூட தான் வாழ்வேன் தைரியமாரு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் வச்சுக்கோ, நீ எதுக்கு வேணா ஃபைட் பண்ணலாம், எவ்வளோ தூரம் வேணா ஃபைட் பண்ணலாம். அவன் அப்படி பண்ணலை. அதுக்குன்னு ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு அப்படி அவன் தப்பிச்சிடவும் முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஃபஸ்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட். செகண்ட் திங், 4 வருஷம் காத்திருக்கிறதுக்கு தயாராக இருங்க. தேர்ட் திங், அப்பா அம்மாவோட போய் பாதுகாப்பான இடத்துல இருங்க, ஒழுக்கமாக இருங்க. இது மூணு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடி ஆகும், ஒரு நல்ல முடிவு வரும்னு நம்பிக்கை இருக்கு. புரியுதா? ஏற்றுக்கிறீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் இன்றைக்கி கொடுக்கறது எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு கையை கழுவிட்டு அவன் போயிடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க தம்பி? அவளுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும், அவ்வளோதான். ஆதரவு கொடுத்தாலும் நாளைக்கு அதுவே போனாலும் இன்னொரு வாட்டி போனால் அப்புறம் திருப்பி பார்க்காதீங்க. ஆதரவு கொடுத்தா நீங்கள் ஊருக்கு கூட்டிட்டு போகாதீங்க. லாஸ்ட் ஒன் மோர் சான்ஸ், ஒன் சான்ஸ். அதுக்கப்புறம் அவள் உங்களை விட்டுட்டு போனா வச்சுங்க, அப்புறம் திரும்பி பார்க்காதீங்க. சரியா? லாஸ்ட் ஒன் சான்ஸ், அவ்வளோதான் நான் கேட்குறேன். நான் என்ன அது கேட்குறேன் மேடம், எதுவுமே தேவையில்ல, தூக்கி போட்டு வா. உனக்கு எல்லாமே நான் பண்ணி வைக்கிறேன். உங்கள் அண்ணன் சொல்கிறது கேட்குறியா? அண்ணன் கூட போய் வாழ்க்கையை பார்த்துக்கிறியா? ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அவள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை குத்தி காமிக்கிறது, அதை பேசுறது, 4 பேர் பேசும்போது அதை வந்து அவளை நோ அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயமே வச்சுக்க கூடாது. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, புது ஃப்ரெஷ்ஷாக வராவ. கனகவல்லி, உனக்காக நான் பேசுகிறேன். நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறேன். நீ போய் ஃபஸ்ட்டு வீட்டில் போய் நல்லா தலைக்கு குளி, எண்ணெய் தேய்ச்சி தலை குளி, மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோ. கடவுள், எந்த கடவுள் ஆனாலும் சரி, கடவுள் முன்னாடி போய் நின்று பிரார்த்தனை பண்ணு, நல்ல புத்தியை கொடுங்கன்னு. மனசுக்கு தைரியத்தை கொடுங்க, நான் உழைக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எங்கள் அப்பாவுக்கு பலமாக இருக்கணும்னு. புரியுதா? ஆ, கிளம்பு கிளம்பு, வாங்கய்யா வாங்க கிளம்பு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த பெண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்கா. ஏன்னா ஆணும் பெண்ணும் அந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. வயசு கோளாறு சொன்னார் அந்த பையன், கரெக்டு. ஆனால் அந்த வயசு கோளாறு, நமக்குள்ளே இருக்கிறது வீக்னஸஸ், போராட்டங்கள், அதுலேருந்தெல்லாம் விடுதலை வேணும். அதுதான் உண்மையான பெண் விடுதலை. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.